ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ ஹெச்டிஎஃப்சி இருந்து பாருங்கள் இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த ரோலில் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போதுனா டெப்டி மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது சாலரின்னு பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் உங்களுக்கு வந்து வரும் ஃப்யூச்சர் பேங்கர் டூ பாயிண்ட் ஒன்ல வந்து இப்போ வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான கேரியட் சைட் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எச்டிஎஃப்சி இருந்து பாருங்கள் இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் பேங்கர் டூ பாயிண்ட் ஓ ப்ரோக்ராம்கான இப்போ வந்து ஜாப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா ப்ரைவேட் செக்டர் பேங்க்லேயுமே வந்து பார்த்திங்கனா ஸோ உங்களுக்கு ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணிப்பால் அகாடமில் வந்து நீங்கள் வந்து கோர்ஸ் மாதிரி நீங்கள் படித்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் எச் டி வந்து பாருங்க இப்போ வந்து ஃபியூச்சர் பேங்கர் டூ பாயிண்ட் ஓ ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஒன் இயர் வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டியில் வந்து வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ரோராமே சோ அப்போ வந்து பாருங்க வந்து ஸ்டைஃபன் எல்லாமே வந்து பண்ணுவாங்க வந்து வந்து உங்களுக்கு ஸோ அந்த ப்ரோக்ராம் நீங்க ஒன் இயர் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜரா உங்களுக்கான போஸ்டிங் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்க வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போது ஃபார்ட்டி செவன் சேலரி வந்து வரும் அந்த ப்ரோ ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஒன் இயர் படிக்கும்போதே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்க நான் சொல்லியிருந்தேன் பற்றி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு மாதம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதில் வந்து கேம்பஸ் இதில் ட்ரைனிங் வந்து இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து ஸ்டைஃபன் வந்து தருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு மாதம் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து தருவாங்க இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிர உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபனாக வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்போ வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிட்டே உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஒன் இயர்லேயே நீங்கள் வந்து ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு மேலே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஃபீஸ்க்கான ஸ்ட்ரக்சருமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ ஃபீஸ் கட்டி தான் நான் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க ஆனால் அதில் நான் ஒன்று சொல்கிறேன் பெனிஃபிட் என்னென்னா இந்த அந்த ஒரு வருஷம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அப்பியே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாலு மாதத்தில் ரூபாய் நீங்கள் ஏன் பண்ணுவீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் வந்துடும் அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்பில் வந்து ஒரு ரூபாய் தருவாங்க ரெண்டு மாதத்துக்கு வந்து ஒரு இருபதாயிரரூபா உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரரூபா வந்து பார்த்தோன்னா ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அப்பயே வந்து பார்த்தினா ரெண்டு லட்சத்துக்கு மேலே தான் நீங்கள் ஏன் பண்ணிருப்பீங்க ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கான ஃபீஸுமே நீங்கள் வந்து ஏன் பண்ணிருவீங்க அந்த ஒன் இயர்லேயே நீங்கள் ஏன் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜராக உங்களுக்கான போஸ்டிங் வந்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் இந்த ப்ரோக்ராம்க்கான ஃபீஸுமே வந்து பார்த்தோன்னா அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் ஆகிறீங்க பற்றிலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஃபீஸுமே வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வளோ பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ ஆனால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதில் உள்ள போக முடியாது அதில் வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அசஸ்மெண்ட்டுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் மாதிரி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து மணிப்பால் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதிலேயே நான் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோர் மந்த்ஸ் வந்து நீங்கள் மணிப்பால் கேம்பஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சிக்ஸ் மந்த்தும் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைனாக வந்து ஒன் இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து டெப்டி மேனேஜராக உங்களுக்கான போஸ்டிங்குமே வந்துடும் இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த சர்டிஃபிகேட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சேல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பேங்கிங்கில் வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட்டுமே வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான் ஃபுல் டைம் டிகிரியாக நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு டிகிரி தான் கிராஜுவேட் டிகிரி ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிமம் டுவெண்ட்டி எய்ட்டுக்குள்ளார் இருக்கிறவங்க தான் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோக்ராம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் வந்து வரும் ஸோ அது வந்து ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அந்த ஃபீஸை வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன் இயர்லேயே வந்து நீங்கள் ஏன் பண்ணிடுவீங்க அந்த ட்ரைனிங் போய் உங்களுக்கு ஸ்டைஃபன்லாம் தர பத்தில அப்போயே நீங்கள் அந்த ப்ரோக்ராம் ஃபீஸ்ஸுமே நீங்கள் ஏர்ன் பண்ணிடுவீங்க ஆனால் இனிஷியலாக நீங்கள் அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் நீங்கள் பே பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி நீங்கள் ரேஷர் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மேலேயே வந்து பாருங்க ரேஷர் இயர் இங்கே கொடுத்துருக்காங்க பத்தில இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ரெகுஷர் பண்ணிக்கோங்க ரேஷர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து பாருங்க அந்த மூணு கோடு மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் லாகின் இங்கே வரும் அந்த லாகின் பேஜை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்டில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்